அனைவருக்கும் வணக்கம். முதல்ல மீடியா பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இவ்வளோ பெரிய படத்தில் ஒரு முதல் படமே டைலாக்ஸ் வந்து விஜய் சார் படத்தில் பண்ணுவோன்றது வந்து நம்ம யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம். அது என்னமோ தெரியல, மெர்சலுக்குமே வந்து நான் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பெரிய ஸ்டாருக்கு ஒரு ஃபுல் பாட்டு கூட நான் எழுதுனதில்லை. பட் என்ன நம்பிக்கைனே தெரில, மெர்சலில் ஃபுல் ஆல்பம் நான் எழுதுறேன்னு சொல்லி ப்ரெஸ்ஸில் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த நம்பிக்கை சார் அன்னைக்கு எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி சரி எழுதிட்டோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்றது கூட இல்லை. இந்த படத்துக்கு இவர் தான் டைலாக் எழுதுறாருன்னு சொன்ன நம்பிக்கை வந்து மிகப்பெரிய நம்பிக்கை. அதுக்கு வந்து மீடியாவில் கிடைச்ச சப்போர்ட், படம் வெளிவந்ததுக்கப்புறம் டைலாகை குறிப்பாக மென்ஷன் பண்ணி மீடியாவில் நிறைய பேர் பேசுனது வந்து பெரிய விஷயமா இருந்தது எனக்கு. உங்கள் எல்லாருக்குமே என்னோடய சிரம் தாழ்ந்த நன்றி. அண்ட் இந்த படத்தில் மிகப்பெரிய நன்றியை தூக்கி ஒருத்தர் மேலே வைக்கணும் அப்படின்னா அன்டவுட்டட்லி விஜய் சார் மேலே தான். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அந்த தளபதின்றத நான் தள்ளி வச்சுட்டு இளைய தளபதி கோட்டை மாட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அவர். இப்போ இந்த படத்தில் வந்து அவரோட துருதுருப்பாக இருக்கட்டும், இன்னசென்ஸாக இருக்கட்டும், அவர் நடித்த விதமாக இருக்கட்டும், அவரோட ஓவரால் இந்த படத்தில் இருந்த சிரிப்பு இருக்கு, அவரோட யங்னஸ், அவர் பார்க்குறதுக்கு இளமையான தோற்றமாக இருக்கட்டும், அவர் டான்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இப்போ அந்த இதில் ஒரு மீம் போட்டுகிட்டே இருப்பாங்க எப்போவுமே பல்ப் ஃபிக்ஷனில். அதுக்கு வரேன். அதுக்கு என்னென்னா, இப்போ ஒரு டைரக்டர் போய் அவர்கிட்ட சார் இந்த சீனில் வந்து அப்பாவுக்காக நீங்கள் ஏக்கத்தில் திரும்ப வரணும், ஆனால் அதை முழுசாக வெளிக்காட்ட முடியாது, ஏன்னா அம்மா இருக்காங்க அவங்களுக்கு விஷயம் தெரியாது, அந்த இடத்துல நீங்கள் கண்ணை கூட பெருசாக அசைக்காமல் ஒரு சோகத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கும்போது அந்த நடிப்பை கொடுக்கணுமா, அது ஒன்று. அடுத்த சீனில் இன்னும் ரெண்டு சீன் தாண்டி நீங்கள் மிகப்பெரிய ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபர் எப்படி ஆடுவாரோ அந்த மாதிரி நீங்கள் ஆடணும், இருக்கலே பெஸ்ட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணுமா, அது ஒன்று. அடுத்த ஒரு நாலு சீன் கழித்து ஒரு மிகப்பெரிய சாங் சார், அது ஒரு ட்ரெயின்டு சிங்கர், ஒரு ஸ்டார் சிங்கர் பாடுற அளவுக்கு ஒரு எனர்ஜியோட அது அந்த நோட்ஸ் எல்லாம் புரிஞ்ச ஒரு சிங்கர் மாதிரி பாடணுமா, அது அது மாதிரி ஒரு இன்னசென்ஸோடு நடிக்கணுமா, இல்லை ஒரு ஒரு காமெடின்னு ஒரு படத்தில் போட்டால் என்ன வேல்யூ கிடைக்குமோ அந்த அளவுக்கு காமெடி நீங்கள் வெளிப்படுத்தணுமா, அது ஒரு மிக ஒரு அவர் எவ்வளோ பெரிய மாஸ்டார் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த மாஸுக்கு ஏற்ற மாதிரியான பஞ்சஸை வந்து பவர்ஃபுல்லாக மக்கள் கொண்டு போய் சேர்க்கணுமா, அது அதான் அந்த ஒரு பல்ஃபிக்ஷன் மீமில் சொல்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு விஷயமாடா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருந்தார். எதுவாக எதை நீங்கள் எதை கொண்டு போய் கொடுத்தாலும் அதை வெளியில் பல மடங்காக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கக்கூடிய ஸ்டார் எத்தனை பேர் இன்றைக்கி இந்தியா லெவலில் இருக்காங்கன்னு யோசித்தா என்னால் யோசிக்கவே முடியலங்க. இது எல்லாத்தையுமே பண்ணுற ஒரு ஸ்டார் இருக்கார்ல, ஹீஸ் அன்பிலீவபிள்ங்க, ஹீஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள். மிகப்பெரிய நன்றி அவருக்கு. இந்த படத்தை ஹவு பியூட்டிஃபுல்லி ஷோல்டர்ட் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, திஸ் பிக் மூவி, ஜஸ்ட் மேஜிக்கல் அவர். அண்ட் ஒரு துளி ஈகோ கிடையாதுங்க அவர்கிட்ட. நான் ஃபஸ்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு டிராஃப்ட் இதுக்கு எழுதுகிறேன், டைலாக்ஸ் எழுதிட்டு சாருக்கு அனுப்புகிறேன். அனுப்பும் போது நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், சார் நான் உங்கள் ஸ்டார் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் எழுதிட்ட மாதிரி நீங்கள் எதுவும் நினச்சிட வேண்டாம், எனக்கு இந்த படத்தில் இவர் கூட இவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு கேரக்டராக யோகி பாபு சார் வராரு, நான் அந்த கேரக்டர் வந்து உங்களோட டாமினேட்டிங்காக தான் வச்சுருக்கேன், அந்த ஈக்குவேஷன் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தவங்க தனியாக கீழே பார்க்கப்பட வேண்டியவங்க இல்லை, ஈக்குவலாக பார்க்கப்பட வேண்டியவங்க, அவர் மேலே கூட வச்சு பார்க்குற தப்பு இல்லையே அப்படின்ற ஒரு இடத்துல இந்த கேரக்டர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுதுமா, அப்படி தான் பார்க்கணும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு சுதந்திரம் கொடுத்தாரு. அது இந்த அவரோட இன்னசென்ஸை வெளியே கொண்டு வரதுக்கும் சரி, இந்த ஓவரால் கெமிஸ்ட்ரியை ஒர்க் பண்ண வச்சு இந்த காமெடி வெளியே வர்றதுக்கும் சரி அவ்வளோ பெரிய காரணமாக இருந்தது. அவர் ஈகோ இல்லாமல் செட்டில் அவர்கிட்ட எதை வேணாலும் பேசலாம், நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும், நான் சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியும், எதை வேணாலும் ஷேர் பண்ண முடியும், அப்படி ஒரு ஈகோவே இல்லாத ஒரு ஸ்டாரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள். தேங்க்யூ 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 ஸோ மச் சார், எவ்வளோ உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. அண்ட் வம்சி சார், இந்த படத்தை ஹேண்டில் பண்ணும்போது இன்றைக்கி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கமர்ஷியல் பேக்கேஜ் இதெல்லாம் சொல்லலாம், பட் அதுக்கு அதெல்லாம் சொல்லும்போது ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க எல்லாரும், இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபைட் கிடையாது, இவ்வளோ பெரிய ஸ்டாரை வச்சுட்டு ஒரு ஃபைட் இல்லாத ஃபஸ்ட் ஹாஃபை வந்து கிரியேட் பண்ணுங்கிறது வந்து இட்ஸ் நோ ஜோக். யூ டன் எ பிரில்லியன்ட் ஜாப் சார். அண்ட் ஒரு ஹீரோக்கு மாஸ் மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமா ஒன்றுமே இல்லை, ஒரு பையன் ரொம்ப வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வராரு, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் மேஜிக்கல் மொமெண்ட்ஸ் இருக்கும்ல நம்ம லைஃப்பில், அதை வந்து ஒரு மாஸ் எமோஷ்னல் மொமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுற விஷயம் வந்து எவ்வளோ பேர் பண்ண முடியும்னு தெரில. அது மாதிரி ஒரு ரெண்டு பியூட்டிஃபுல் மேஜிக்கல் மொமெண்ட்ஸ் கொடுத்தாரு. இஸ் அ வெரி
எமோஷ்னல் ஸ்டிச் வந்து அவருக்கு சூப்பராக இருக்கும். அதை வந்து படம் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணார். நீ அந்த படத்தில் அவர் எனக்கு கொடுத்தது வந்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், ஒரே டைமில் நாங்கள் ரெண்டு படம் பண்ணுறோம், சங்கர் சார் படமும் விஜய் சார் படமும் இந்த வாரிசு படமும் டைலாக்ஸ் சைமில்டேனியஸாக போச்சு. அந்த ரெண்டு ஹோல் ப்ராசஸ்லையுமே எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் கூட வந்ததே இல்லை. அந்த டீமோட சச் எ பியூட்டிஃபுல் டீம், ப்ராப்பர்லி கோஆர்டினேட்டட், கரெக்டான ஒரு ப்ரொடக்ஷன் டீம், அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டாக இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தில் எனக்கு கிடைக்கிற எல்லா பேருமே வந்து போய் சேர வேண்டியது தமன் பிரதருக்கு தான். என்னை நம்பி ஃபஸ்ட்டு அவர் பாட்டுக்காக அவர் கூப்பிட்டாரு இந்த படத்தில். அதுலேருந்து ஸோ மச் லவ் அண்ட் கெமிஸ்ட்ரி, தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம், ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம். அவருக்கு ஒரு பேஷன் இருந்துகிட்டே இருந்தது விஜய் சாருக்காக ஒன்று பண்ணும் பண்ணும் பண்ணுன்ற அந்த துடிப்பு வந்து அவர் ஒரு ஒரு இடத்துலையும் காட்டிகிட்டே இருந்தார். சார் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி அவர் பாட்டாக போடல பீட்டாக போட்டிருக்காருன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு இடத்துல எனர்ஜி இறங்க விடாமல் அந்த எனர்ஜியை தூக்கி நிறுத்துறது வந்து ஒரு பெரிய மாஸ் கமர்ஷியல் சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுறதே ஒரு சேலஞ்ச். அதுக்கு மேலே இன்றைக்கி விஜய் சாருக்காக ஒரு நம்ம ஒர்க் பண்ணோன்னா இன்டு 10x ஜூமில் வச்சு தான் பார்ப்பாங்க. அதில் ஒரு சின்ன குறை இருந்தாலும் அது அப்படியே மேக்னிஃபை ஆகும். ஒரு சின்ன நல்ல விஷயம் இருந்தாலும் அது மேக்னிஃபை ஆகும். அது எல்லாமே நல்ல விஷயமா கொடுக்கறதுக்கு அவர் உழைச்ச விதம் வந்து அன்பிலீவபிள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆல்பம் அண்ட் திஸ் மூவி பிரதர். அண்ட் சரத்குமார் சார், இப்போ கூட நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் போட்டிருந்தாங்க, இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சாரை போட்டிருந்தாங்க. அதை நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை அப்படின்றது. இஸ் அன்பிலீவபிளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர், சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அண்ட் ஷியாம் சார், ரொம்ப ப்ரில்லியண்ட்டான மெஷர்ட் பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸை ஷியாம் சார் கொடுத்துருந்தாங்க. அண்ட் பிடிவி சார் வந்து நான் இன்னொருத்த கூப்பிட்டேன். ஆக்சுவலாக ஃபுல்லாக படம் முடிஞ்சிச்சு, டப்பிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சார் இன்னும் ஒரு தடவை வர முடியுமா சார், இன்னொரு ஸ்கேன் அடித்தா இன்னும் கொஞ்சம் காமெடி தூக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆவல் நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். ஆனால் ஒருத்தர் வரணும் இல்லை, அதுக்காக எஃபர்ட் எடுத்து அது மாதிரி வந்து லாஸ்ட் மினிட்ல பண்ணி கொடுத்தாங்க. அதில் ஒரு டைலாக்கு பயங்கரமான கிளாப்ஸ் தியேட்டரில் வரும்போது அவரோட எஃபர்ட்டை நான் நினச்சி பார்த்தேன். அண்ட் சங்கீதா மேம், அவங்க ரொம்ப ஈஸியே கிடையாது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அவங்க ரொம்ப இதுவே பண்ண முடியாது, இந்த ரொம்ப ஸ்கோப் வந்து நிறைய இருக்குது. ஆனால் அவங்க ரொம்ப சட்டிலாக இருந்து தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் அவங்க கேரக்டரைசேஷனில், அதில் வந்து ப்ரில்லியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் கவனிச்சிருப்பாங்களான்னு தெரில. ஹீ இஸ் அன் அமேசிங் ஆக்ட்ரஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஃபில்ம் மேம். அண்ட் பிரவீன் சார் வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறது வந்து நான் கூட இருந்து பார்த்தேன். இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் ஃபிலிம் ஃபார் ஹிம், ரொம்ப ப்ரில்லியண்ட் ஒர்க். இந்த படத்தை நிறுத்தினதில் மிகப்பெரிய கிரெடிட் வந்து பிரவீன் சாருக்கு போகணும். இட்ஸ் அன்பிலீவபிள் ஒர்க். இதை தவிர நிறைய பேர் விட்டு போயிருக்காங்க. கார்த்திக் பிரதர், டியோபியா, ஃபென்டாஸ்டிக் ஒர்க். அண்ட் ஏடிஸ் டீம், எனக்கு டைலாக்ஸ் ஹெல்ப் பண்ண டீம். அது தவிர இன்னும் நிறைய பேர் நான் சொல்ல வேண்டியது, ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்ஸ் இருக்காங்க. பிரகாஷ் ராஜ் சாரோட ஒரு ப்ரில்லியன்ட் சீன், எனக்கு படத்துலேயே ஒன் ஆஃப் த ப்ரில்லியன்ட் சீன்ஸ் ஒன்று இருக்குது. பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் அந்த இதில் விட முடியல, நாங்கள் சம்டைம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். யா டெஃபினெட்லி. ஸோ இட்ஸ் அ சச் அ ப்ரில்லியன்ட் சீன், ப்ரில்லியன்ட் பர்ஃபார்மர் இஸ். அண்ட் நான் கன்ஃபார்மாக நிறைய பேர் விட்டுருப்பேன்னா இது பெரிய டீம். ஆனால் ஜெகதீஷ் பிரதர், இந்த படத்துக்கு காரணமாக இருந்த எல்லாருக்குமே சேர்த்து அண்ட் கம்பேர் பண்ணவங்களுக்கும் சேர்த்து மீடியா நம்பர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி. ஒரு நிமிஷம் உங் ககிட்ட ஒரு விஷயம் கேட்டே ஆகணும். 25 வருஷம் கழிச்சு அந்த கம்மு போட்டு ஒட்டிக்கலான்றது எப்படி சார் ரீக்ரியேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணீங்க? அதை விஜய் சார் சொன்னோன்னா அவர் ரியாக்ட் பண்ணார். அந்த இடத்துல நேச்சுரலாக போகும்போது திடீர்னு தோணுச்சு, ஸோ பூவை உனக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அங்கேயே நானும் கேட்டேன் சார்கிட்ட, சார் இந்த மாதிரி ஒன்று போகலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சார், யோகி பாபு சார், நான் மூணு பேர் நின்று அப்படியே பேசும்போது அப்படியே அந்த சீன் இன்னும் மெருகேறிட்டே போச்சு. அப்புறம் ட்ரெய்லரில் வரும்போது அது ஆர்ஆரோட வராது, சரி ஓகே படத்தில் வரும்போது அது ஆர்ஆர் இருக்குங்கிறதுனால எங்களுக்கு அது படத்தில் பயங்கரமாக கனெக்ட் ஆகணுன்ற நம்பிக்கை இருந்தது. தேங்க்யூ.